ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல தட்டுக்கடை தண்ணி சட்னி. ஒரு சுவையான சட்னிங்க இது. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, பார்க்குறக்கு தேங்காய் சட்னி போல் இருக்கிற இந்த சட்னியில் நம்ம துளி கூட தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காத தண்ணி சட்னி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. நல்ல சுட சுட இட்லி மேலே இந்த தண்ணி சட்னி நிறையா விட்டு அதில் அந்த இட்லியை புரட்டி சாப்பிட்டா, ஆஹா, இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடலான்னு தோணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஒரு ஈஸியான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாவை உடச்சி போட்டு விட்டுறலாம். இந்த பூண்டு பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்படி சட்னியெல்லாம் செய்யும்போது கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கிட்டு அது நல்லது தான். அந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடுவோம். அதோட சத்துக்களும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். கம்ப்ளீட்டாக இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு. அடுத்தது அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு ரோஸ்டட் பீனட் சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இந்த பேனில் போட்டு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்து விடும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருவோங்க. இதுவும் அதே மாதிரி 2 நிமிஷம் அந்த பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டால் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே 1/2 கப் வேர்க்கடலை, 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து 2 நிமிஷம் இந்த சூடான பேனில் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுருவோங்க. அதாவது ஏற்கனவே வதக்கி போட்டு வச்சுருக்கிற பொருட்களோட வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 சின்ன பீஸ் புளி சேர்த்துருவோம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் போட்டுடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவு கரைச்சிக்கணுங்க. சட்னி கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. பட்டு தண்ணி நிறையா சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் தாளிப்பு சேர்த்து இந்த சட்னி நல்லா தண்ணி சட்னி மாதிரி செஞ்சுட்டு நம்ம டிஃபனோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நல்லா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு நல்லா இந்த சட்னியை கலந்தாச்சு. இப்போ இதில் கண்டிப்பாக தாளிப்பு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சுங்க. கரண்டி சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகுழுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு மிளகாய் 4 சேர்த்தாச்சு. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டு விட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சட்னியில் போட்டுடலாம். சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டா அவ்வளோதாங்க, சுவையான தண்ணி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு குயிக்கான சட்னி. இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம இட்லி வேகிற டைமுக்குள்ளே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சேர்க்காத இந்த தண்ணி சட்னி, அதாவது வேர்க்கடலை பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து போட்டு பச்சை மிளகாயை வதக்கி போட்டு அரைக்கிற இந்த சட்னியை கொஞ்சம் தண்ணி மாறி கரைச்சிட்டு தாளிப்பு சேர்த்து பரிமாறினா, ஆஹா, ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. சுட சுட இட்லியோட இந்த சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். நிறைய சட்னி விட்டு அதில் இட்லியை புரட்டி சாப்பிட்டா இன்னும் 2 இட்லி சேர்த்து தான் சாப்பிட தோணும். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். தேங்காய் சேர்க்காத இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தட்டுக்கடை தண்ணி சட்னியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.